குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று நவம்பர் ஏழாம் தேதி தமிழ்நாட்டு அரசியலிலே முக்கியமான நகர்வுகள் சம்பவங்கள் அம்சங்கள் என்னவென்று கேட்டால் முதலில் தமிழக பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டியோடைய ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்திலே அது தொடர்பாக நடந்த விசாரணை அடுத்தது மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமல்ஹாசன் பிறந்தநாள் சம்பந்தமான நிகழ்வுகள் அதில் என்னென்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெண்டு நகர்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாடு பாஜகவின் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு தலைவரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோட நடைப்பயண பொறுப்பாளருமான அமர் பிரசாத் ரெட்டி அவர் வீட்டில் வைத்து தமிழ்நாடு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் அதற்கு முதல் நாள் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய வீட்டில் அவர் வீட்டு வாசலில் நடப்பட்ட அந்த கொடிக்கம்பம் தகராறு காரணமாக அமர பிரசாத் ரெட்டி பொது சொத்துக்கொலை சேதப்படுத்தியதாக அந்த வழக்கில் அதற்கு அடுத்த நாள் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் மீது அடுத்தடுத்து வழக்குகள் ஏற்கனவே இருந்த புகார்கள் வழக்குகளின் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது செஸ் ஒலிம்பியாட்டில் நடந்தபோது தமிழ்நாடு அரசு விளம்பரத்தில் அந்த படத்தை ஒட்டியதாக அது ஒரு வழக்கு அப்புறம் வள்ளூர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுடன் தகராறு செய்ததாக ஒரு வழக்கு தென்காசி மாவட்டத்தில் அந்த நடைப்பயணத்தின் போது அங்கேயும் காவல்துறை அதிகாரியோடு தகராறு என ஒரு வழக்கு இப்படி தொடர்ந்து மூன்று வழக்குகளில் அடுத்தடுத்த வழக்குகளில் அவர் கைது செய்யப்பட்டார் மற்ற மூன்று வழக்குகளிலும் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்ட நிலையிலே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அதாவது பொதுச்சத்தை சேதப்படுத்தியதான தொடரப்பட்ட இந்த வழக்கிலே அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது அதாவது அமர் பிரசாத் ரெட்டியுடைய இந்த ஜாமீன் மனுவுக்காக டெல்லியில் இருந்து உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் சித்தார்த் தவே அவர் வந்து வீடியோ கான்பரன்ஸில் ஆஜரானார் மற்ற இந்த வழக்கில் அவரோடு கைது செய்யப்பட்ட மற்ற ஐவருக்காக பால் கனகராஜ் அவர்கள் தமிழ்நாடு பாஜக நிர்வாகியுமான வழக்கறிஞருமான பால் கனகராஜ் அவர் ஆஜரானார் இந்த வழக்கு விவரங்களை சொல்வதற்காகவே பால் கனகராஜ் சில தினங்களுக்கு முன் டெல்லி சென்று சித்தார்த் தவேயை சந்தித்து இந்த வழக்கு பற்றி விலக்கி விட்டு வந்திருக்கிறார் ஒரு ஜாமீன் மனுக்காக பொது சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கிலே ஒரு ஜாமீன் மனுவுக்காக அமர் பிரசாத் ரெட்டிக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வீடியோ கான்ஃபரன்ஸிங்க வர்றாரு அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவமாக அதை பார்க்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை அமர் பிரசாத் ரெட்டியை வெளியே எடுப்பதை எவ்வளவு முக்கியத்துவமாக பார்க்கிறார் என்று பாஜக நிர்வாகிகள் ஒரு பக்கம் தெரிவிக்கிறார்கள் ஏற்கனவே இதே நிர்வாகிகளில் ஒரு சிலர் தான் அண்ணாமலை வந்து அமர்பிரசாத் ரெட்டியை கண்டுகொள்ளவில்லை கைவிட்டு விட்டாரோ என்றெல்லாம் சந்தேகம் கிளம்பியிருந்தார்கள் இந்த நிலையில் இன்று நடந்த அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் சார்பில் அரசு தரப்பிலே இதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வேணும் நாங்கள் அறிவுரைகள் கேட்க வேண்டியிருக்கு அதனால நீங்கள் வந்து இது ரெண்டு நாள் இது பண்ணி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைங்க அப்படின்னு நீதிபதியிட்ட கேட்குறாங்க அதற்கு அமர் பிரசாத் ரெட்டி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஏற்கனவே எல்லா ஆதாரங்களும் இருக்குது செங்கல்பட்டு நீதிமன்றத்திலேயே எல்லா ஆதாரங்களையும் தாக்கல் செய்துவிட்டோம் இதில் இன்னும் அறிவுரை பெறுவதற்கு என்ன இருக்கிறது அதனால் இன்றைக்கே விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவங்க கோரிக்கை வச்சாங்க அது மட்டும் இல்லை இந்த ஜாமீன் மனுவில் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்திருக்கும் சில விஷயங்கள் தான் அரசியல் ரீதியாகவும் கொஞ்சம் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன அதாவது அவர் இப்போது அடைக்கப்பட்டிருக்கும் புழல் சிறையிலே எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும் சமையல் சுகாதாரமாக இல்லை என்றும் கழிவறை வசதி கைதிகளுக்கு போதுமானதாக இல்லை என்றும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் சேர்ந்து ஒரு கழிவறையை பயன்படுத்துவதாகவும் அந்த ஜாமீன் மனுவிலே அவர் தெரிவித்து இந்த நிலையிலிருந்து எனக்கு ஜாமீன் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு பொதுவாக சிறைக்குள்ளே வசதிகள் இல்லை என்றால் அந்த அந்த வசதிகளை செய்து தாருங்கள் என்று தான் தவிர அதை வைத்து ஜாமீன் கேட்க முடியுமா என்பது சட்ட ரீதியான ஒரு கேள்வி ஆனால் இந்த விஷயத்திலே அமர் பிரசாத் இதை தொடர்ந்து அரசியலாக்குவதற்கு அவர் தீவிரமாக இருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது என்ன சொல்கிறாருன்னா உள்ள வந்து எந்த அடிப்படை வசதியும் இல்லை இப்போ என்னன்னா தமிழ்நாடு அரசோட நிர்வாகத்தில் தான் இருக்குது அதனால் திமுக அரசு நிர்வாகத்தின் மீதான ஒரு விமர்சனமாகவும் இதை வைக்கிறார் அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயமாக முன்னாள் உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் தற்போதைய தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அமல்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை வந்து அரசியலிருந்து விலகுமாறு மிரட்டுறாங்க அப்படின்லாம் தன்னுடைய ஜாமீன் கோரிக்கையின் ஊடாக அமர் பிரசாத் வைத்திருப்பதாக செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் சட்ட ரீதியான ஜாமீன் மனுவுக்கு வலு சேர்க்குமா என்றால் இல்லை பொது சொத்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் அன்னைக்கு என்ன நடந்தது நாங்கள் இருந்தேன்னா இல்லையா எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இதுதான் ஜாமீன் மனுவுக்கான அடிப்படையை தவிர இந்த மாதிரி விஷயங்களும் அவர் சொல்கிறாரு என்ற விவாதங்களும் ஏற்பட்டுக்கிட்டு சரி அமர் பிரசாத் ரெட்டி சொல்வது உண்மையா அவர் சிறைக்குள்ளே வசதி குறைவாகத்தான் நடத்தப்படுகிறாரா என்று சிறைத்துறை வட்டாரங்களிலே விசாரித்தோம் சிறைத்துறையின் வெவ்வேறு அதிகாரிகள் தரப்பில் நாம் விசாரித்த போது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு தமிழ்நாடு சிறைகளில் குறிப்பாக சென்னை புழல் சிறையிலே வசதிகள் நவீனமயமாக இருக்கின்றன அதில் எந்த குறைவும் இல்லை கைதிகளை ஒவ்வொரு சிறையிலும் அடைப்பது பற்றியும் அந்த ஜாமீன் மனுவில் அவர் சொல்லியிருக்காரு அதாவது ஒரே அறையில் அளவுக்கு மீறி கைதிகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் அவர் சொல்லியிருக்காரு கைதிகளின் தன்மையை பொறுத்து வழக்கின் தன்மையை பொறுத்து இந்த எண்ணிக்கை வந்து மாறுபடும் இப்போ அமர் பிரசாத் ரெட்டி வந்து புழல் சிறையோட மூன்றாவது பிளாக்கில் இருக்கிறார் அந்த பிளாக்கில் எந்தெந்த கைதிகள் என்னென்ன விதமான அவருடைய குற்ற தரத்தின் அடிப்படையில் குற்றத்தின் தன்மையின் அடிப்படையிலே இவங்கவுங்கள சேர்த்து வைக்கலாம் அதாவது இவங்கவுங்கள ஒரே அறையில் தங்க வச்சா இவங்கவுங்கள மோதல் வரும் ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி நிலைமையில தான் அங்கங்கே அவங்க இல்லாமல் வேறு வேறு இதில் அடைப்பாங்க அதிலும் குறிப்பாக ஆறு பேர் பத்து பேர் பதினைந்து பேர் இந்த மாதிரி தான் அடைச்சிருப்பாங்க அந்த வகையில் பார்த்தால் அமர் பிரசாத் ரெட்டி அடைக்கப்பட்டிருக்கிற அறையிலே அவரையும் சேர்த்து இருக்கிற கைதிகளின் எண்ணிக்கை அனுமதிக்கப்பட்ட அளவுதான் என்று சிறைத்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள் இது அடுத்து இந்த விசாரணை எப்படி போகும்னா வேணும்னா நீதித்துறை சார்பாக யாராலும் நேரடியாக சென்று ஆய்வு நடத்த கூட அவங்க கேட்கலாம் அமர் பிரசாத் ரெட்டி சார்பில் கோரிக்கை வைக்கலாம் இது ஒரு பக்கம் என்றால் சரி அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா என்றால் வருகிற ஜாமீன் மனு இன்னும் சில வழக்குகளை வருள்ளிக்க ரெட்டி மீது போட முடியுமா என்று தீவிரமாக போலீஸ் இருப்பதாக ஒரு தகவல்கள் வருகின்றன ஆனால் அதே நேரம் வெள்ளிக்கிழமை அவருக்கு பிணை கிடைத்துவிட்டால் கூட அந்த பிணையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்துக்கு எடுத்து சென்று அங்கிருந்து வாங்கி அதை புழல் சிறைக்கு கொண்டு சென்று காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அந்த விநியோகத்தில் ஏதாவது செஞ்சு தீபாவளி வரைக்கும் அவர் உள்ள வைக்கலாமா அப்படின்னு ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சில நாட்களிலே கடந்த சில நாட்களிலே அவரை சிறையில் சந்தித்த பாஜக வட்டாரத்தினர் சிலரிடம் பேசிய போது அவர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு அவர் ரொம்ப வசதியாக இருந்தவர் கார் பயணங்களாக இருக்கட்டும் விமான பயணங்களாக இருக்கட்டும் அவ்வப்போது ட்விட்டரில் ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு அவர் வந்து தென்காசி வரைக்கும் அரசு பஸ்ஸில் கூப்பிட்டு போனாங்க அவர்கள்லாம் ரொம்ப இடுப்புடிஞ்சு போயிட்டாரு சில நாட்களுக்கு முன்பு தன்னை சந்தித்த கூட என்னண்ணா பதினாறு நாள் ஆச்சுண்ணா சீக்கிரம் எடுங்கண்ணா என்று உரிமையாக வேண்டுகோள் வைத்ததாகவும் பாஜக வட்டாரத்தில் தெரிவிக்கிறார்கள் அமர் பிரசாத் ரெட்டிக்கு சிறையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அவர் வெளியே வருவாரா அவரது தீபாவளி உள்ளேயா வெளியேயா என்பது வரும் வெள்ளிக்கிழமை தெரிந்துவிடும் அடுத்த விவகாரம் நடிகரும் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் இன்று அதான் நவம்பர் ஏழாம் தேதி அதை மிக அர்த்தமுள்ள வகையிலே இன்று காலை அவர் கொண்டாடி இருக்கிறார் சென்னை எழும்பூரில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனையிலே காற்றிலிருந்து ஈரப்பதம் அதாவது காற்றோட ஈரப்பதத்தில் இருக்கிற நீரை உறிஞ்சி அதை குடிநீராக்கிற ஒரு இயந்திரத்தை அவர் இன்று அந்த மருத்துவமனைக்கு அன்பளிப்பாக அளித்திருக்கிறார் இது ரொம்ப வரவேற்கப்பட ரொம்ப வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் சினிமால தான் அவர் புதிய புதிய டெக்னிக்களை அறிமுகப்படுத்துபவர் புதிய தொழில்நுட்பங்களை முதலில் கொண்டு வருபவர் கமல்ஹாசன் என்ற பெயர் அவருக்கு உண்டு எப்போதுமே உண்டு சினிமாவில் மட்டுமல்ல அரசியலில் மட்டுமல்ல தான் சார்ந்து இருக்கிற பொது வாழ்க்கையிலும் புதிய புதிய விஷயங்களை தமிழகத்துக்கு கொண்டு வருவது நான் தான் என்பதை மீண்டும் ஒரு முறை இன்று நிரூபித்திருக்கிறார் இந்த இந்த விஷயத்துக்காக அவரை தனியாக ஒரு முறை பாராட்டலாம் அந்த நிகழ்ச்சியிலையும் ஒரு அரசியல் இருக்கு அதுதான் இங்க விஷயம் எழும்பூர் குழந்தைகள் ம நல மருத்துவமனையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சிக்கு கமல்ஹாசன் இது பற்றி ஏற்கனவே தமிழக முதலமைச்சரிடம் பேசி அதற்கான ஒப்புதல் வாங்கிவிட்டார் அதன் அடிப்படையில் தான் மருத்துவத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையிலே சென்னையின் ஒரு அமைச்சரான மா சுப்பிரமணியமும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற இந்த தொகுதி வடசென்னை மாவட்டத்தில் வருவதால் அந்த வடசென்னை மாவட்ட அமைச்சரான திரு சேகர்பாபு அவர்களும் எழும்பூரிலே நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதால் எழும்பூர் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திரு பரந்தாமன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்தாங்க கமல் கட்சியோட நிர்வாகிகளும் இருந்தாங்க இதில் வந்து ஏற்கனவே அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமனுக்கும் இடையே எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்று திமுகவில் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஏழாம் பொருத்தம் தான் அவங்களுக்கு இடையில் தொடர்ந்து பணிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே தன்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்த போது கூட பரந்தாமன் சேகர்பாபு அழைக்கவில்லை ஆனால் இந்த அரசு மருத்துவமனையிலே நடந்த நிகழ்ச்சியை பார்த்து திமுகவினருக்கு இங்கே பாரியா நம்ம கட்சியில கூட யாரும் செய்ய முடியல இதை கமல்ஹாசை வந்து செஞ்சு வச்சுட்டாரு சேகர்பாபுவையும் பரந்தாமனையும் பொது நிகழ்ச்சியில் பக்கத்து பக்கத்தில் நிற்க வச்சுட்டாரு அப்படின்னு சிரித்து பேசிக்கொண்டார்கள் ஏனென்றால் மாவட்ட அமைச்சர் என்ற அடிப்படையிலே சேகர்பாபுவும் தொகுதி எம்எல்ஏ என்ற அடிப்படையிலே பரந்தாமனும் அருகருகே நின்று கொண்டிருந்தனர் ஆனாலும் அவர்களுக்கு அவர்கள் சிறிய புன்னகையை கூட சிந்திக்கொள்ளவில்லை என்பதுதான் மு திமுகவோட அரசியல் தெரிந்தவர்களுக்கு அங்கே கிடைத்த இன்னொரு அரசியல் விஷயம் இதைத் தொடர்ந்து இன்று மாலை சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கிற ஒரு அரங்கத்திலே கமல்ஹாசனுடைய பிறந்தநாள் விழா நடைபெற்றது அதிலே ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்றத்தில் மக்களின் குரல் மக்கள் நீதி மையத்தின் குரலாக ஒலிக்கும் அதற்கான சூழல் கனிந்து வருகிறது அதே நேரம் நம்ம முன்ன விட அதிகமாக வேலை செய்யணும் எலெக்ஷன் வரும்போது நாம் இன்னும் பல மடங்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஏற்கனவே கோவையிலே இதே போல ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் இப்போது சென்னையிலே இன்று தன்னுடைய பிறந்த நாளிலே நாடாளுமன்றத்தில் மக்கள் நீதி மையத்தின் குரல் ஒழிக்கும் என்று அவர் சொல்லியிருப்பதற்கு பின்னணி என்னென்னா திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் நிற்கும் அப்படிங்கிறதான் வெளிப்படையான விஷயம் இதில் கமல்ஹாசன் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்பதுதான் முக்கியம் அவர் வந்து விரும்புவது கோவை மக்களவை தொகுதி திமுக தரப்புல என்ன சொல்கிறாங்கன்னா பெரம்பலூர் மக்களவை தொகுதியிலே ஐஜேகேவோட பாரிவேந்தர் ஐஜேகேவோட நிறுவனர் பாரிவேந்தர் தான் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இன்னமும் சின்னத்தில் சின்னத்தில் நின்று நின்று வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றவராக இருந்தாலும் சில மாதங்களிலேயே திமுகவுடனான உடனான அரசியல் உறவை முறித்துக்கொண்டு கொண்டு அவர் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டார் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மீண்டும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவருக்கு அங்கே இடம் கிடையாது திமுகவில் அவருக்கு இடம் கிடையாது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அந்த இடத்தில் நீங்கள் போட்டியிடுங்களேன் என்று கமல்ஹாசனிடம் முதல் முறையாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கமல்ஹாசன் கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி தான் விரும்புகிறாரு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே கோவை மக்களவைத் தொகுதி சிபிஎம்முக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் இங்கே ஜெயித்து இருக்கிறார்கள் இன்னும் போனால் கோவை வந்து மார்க்சிஸ்ட் கட்சியோட கோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி அங்கே தொடர்ந்து அவர்கள் அதை வந்து உரிமை கொண்டாடுவார்கள் அதனால் கோயம்புத்தூரை விட்டுட்டு இங்கே இருக்கிற பெரம்பலூர் ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இங்கே என்ன தான் ஜெயிக்க முடியும் அங்கே என்ன தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற வரம்பு உங்களுக்கு கிடையாது நீங்கள் ஒரு ஸ்டாரு அதனால் இன்னொன்று திமுக கூட்டணியில் தான் நிற்கிறீங்க அதனால் பெரம்பலூர் மக்களவைத் தொகையில் நிற்கலாமே என்று ஒரு ஆலோசனை கமலிடம் சொல்லப்படுகிறது அதற்கு கமல்ஹாசன் ஒத்துக்கொள்ளவும் வகையில் அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இன்னொரு ஒரு ஒரு சாதகமான காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே இதே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் நடிகர் நெப்போலியன் போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று மத்திய இணையமைச்சராகவும் ஆனார் அதனால இந்த தொகுதி ரொம்ப ராசியானதுங்க நீங்கள் பெரம்பலூரில் அதுவும் ஒரு ஒரு நடிகர் போட்டிக்கிட்டால் அது வந்து மத்திய அமைச்சர் வரைக்கும் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் கோவையை விட பெரம்பலூரை கொள்ளலாமே என்ற ஒரு ஒரு முதற்கட்ட முன்மொழிவு திமுக சார்பில் கமல்ஹாசனிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் நிறைய இருக்கின்றன எந்த தொகுதி என்பதெல்லாம் இன்னும் முடிவு செய்யப்படல இது வந்து ஜஸ்ட் இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் திமுக கூட்டணியில் இடம்பெற்று எம்பி ஆக முடியும் என்பதை இன்றைய அவருடைய பிறந்தநாள் செய்தியிலே கமல் தெளிவுபடுத்திவிட்டார் அரசியல் அப்டேட்டுகள் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்